ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் அண்ட் அமெரிக்கன் அஃபேர். ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் அவங்க வீட்டுக்கு எடுத்தாப்புக்கு ஒரு ஆண்டி பார்த்துட்ருக்கான். அந்த ஆண்டி மேலே அவனுக்கு ஒரு வகை நீவு போகுது. அந்த ஆண்டி அடையிறதுக்கு இந்த பையன் நல்லா முயற்சி பண்ணுறான். இதை சொல்கிற படம் தான் அண்ட் அமெரிக்கன் அஃபேர். இந்த படத்தில் ஒன்றுன்னு கேட்டு என்னோட ஒரு கேவலமான ஸ்டோரியாக்குன்னு தோணும். பட் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான் இந்த ஃபுல் படத்தை ஷீல் பண்ணிச்சு சொல்லலாம். நம்ம நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு எமோஷ்னலி இந்த படம் உங்களோட கனெக்டாக இருக்கும். சரி, இப்போ வாங்க நான் அமெரிக்கன் அஃபேருங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். 1963 வாஷிங்டன் டிசி, அப்போ அமெரிக்காவோட பிரசிடென்ட் இருந்தவர் ஜான் எஃப் கெனடி. ஸோ அவரோட அரசியல் பின்படுத்திச்சு தான் இந்த படத்தை பண்ணியிருப்பாங்க. பட் அந்த அரசியல் கரெக்டாக தப்பான்னு எனக்கு அவ்வளோக்கு தெரில. படத்தோட ஸ்டார்டிங்கில் ஸ்கூலில் இருக்கிற ஒரு குட்டி பையனை காமிக்கிறாங்க. இவன் தான் அந்த படத்துக்குற ஹீரோ. அவன் ஸ்கூலில் இருக்கிற பிடி பிள்ளை விளாண்டுட்டு இருக்கிறப்ப ஒரு பொண்ணு பார்த்துட்டே இருக்கான். ஆக்சுவலாக அந்த பொண்ணு லவ் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அந்த பொண்ணு பார்த்துட்டே இருக்கிறப்ப அந்த இடத்துல பிளாக் அமெரிக்கனாக ஒரு பையன் இருப்பான். அவனும் அந்த பொண்ணு சைட் அடிச்சுட்டே இருப்பான். ஆறு ரெண்டு வந்து சண்டை வந்து அந்த இடத்துல மாற்றமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த பையன் குத்துனதில் இவன் பல் உடஞ்சிரும். அதனால் செம்ம கோவத்தில் இவன் மூஞ்சி மூஞ்சி குத்திட்டு இருப்பான். அப்போ அந்த ஸ்கூலோட சிஸ்டர் வந்து ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஆக்சுவலாக ஒரு கத்தோலிக்கன் ஸ்கூல். ஸோ அந்த ரெண்டு பேரும் பிடிச்சி வச்சு இதை அவங்களுக்கு பனிஷ்மெண்ட். எல்லாரும் 4 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போவாங்களே, பட் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு, 5 மணி வரை இருங்கன்னு 5 மணி வரை உட்கார வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 5 மணி ஆனதுக்கப்புறம் சரி இதுக்கிட்ட அவன் சண்டை போடக்கூடாது, போயிட்டு வாங்கன்னு நம்ம ஹீரோ அனுப்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து பிளே பாய் மேகசின்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் உட்காந்து படிச்சுட்டே இருப்பான். நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படிச்சுட்டே இருக்கிறப்ப இவன் வீட்டுக்கு எய்த்தப்பில் ஒரு ஆண்ட்ராய்டு வீடு இருக்கும். ஸோ இவங்க தான் இந்த படத்துக்கிற முக்கியமான கேரக்டர். இவங்களோட பேர் கேத்ரின். நம்ம ஹீரோக்கு ரொம்ப நாளாகவே இந்த ஆண்டி பண்ண ஆசையாக இருக்கும். தினமும் இங்கேருந்து அந்த ஆண்டி சைட் அடிச்சுட்டே இருப்பான். இப்போ வேறு அந்த ஆண்டி செமினோட உட்காந்துட்டு இருக்காங்க. அதை நம்ம ஹீரோ இங்கேருந்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். அப்போ அந்த ஆண்டியோட ரூமுக்கு ஒரு ஆள் வராங்க. அதனால் இவங்களுக்கு ஜன்னல் சாத்திட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ அவன் பிளே பாய் மேக்சின் படிச்சிருப்பால, அதில் இருக்கிற போஸ்டரை அந்த ஆண்டி நினச்சிக்கிறான். அதை பார்த்து பார்த்தோன்னே அவன் மாஸ்டர் பண்ணிகிட்டு இருக்கான். அண்ட் அது போய் காலைல ஃபைட் பண்ணியிருப்பால, அதில் அவனோட ஒரு பல் உடஞ்சி போயிருக்கும். பல்லாம் ஸ்கூலுக்கு போனால் பசங்களே கேள்விப்படுவாங்க. ஸோ எதாவது பண்ணுன்னு அந்த வீட்டில் ஒரு கம்பு இருக்கும், அதை வச்சு ஒட்டி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அடுத்த நாட்கள் ஸ்கூலுக்கு போகிறான். பட் அவன் ஸ்கூலுக்கு போய் மனசு இல்லை. சரி இன்னைக்கு வந்து கட்டடி போனு இவன் ஸ்கூலில் கட்டடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு போகிறான். அவங்க அப்பா அம்மா வேலைக்கு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணோன்னு அவன் வீட்டுக்குள்ளேயே ஒழிஞ்சு பார்த்துட்ருக்கான். அவங்க அப்பாவும் வேலைக்கு போனதுக்கப்புறம் இவன் வீட்டுக்கு போகிறான். அங்கே வந்து அந்த ஆண்டியோட வீட்டை பார்க்குறான். அந்த வீட்டில் அந்த ஆண்டி இருக்க மாதிரி தெரில. சரி அந்த வீட்டு இங்கேருந்து தான் பார்த்துட்டு இருந்துருக்கோம், நேரில் போய் பார்ப்போன்னு இவன் நைஸாக அந்த ஆண்டியோட வீட்டுக்கு போகிறான். அப்போ ஒரு போஸ்ட்மேன் வந்து ஏதோ ஒன்று வச்சுட்டு போகிறாரு. நான் மீறும் அது என்ன இருக்குன்னு அந்த போஸ்ட் எடுத்து பார்க்குறான். அதை பிரித்து பார்த்தா நான் லெட்டர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அதில் ஒரு லெட்டர் பிரசிடென்ட் கிட்ட இருந்திருக்கு. இதை பார்த்து அந்த பையனுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா பிரசிடென்ட்லாம் பார்க்கறது ஒரு பெரிய விஷயம், ஆனால் அந்த பிரசிடென்ட் இவங்களுக்கு லெட்டர் அனுப்பியிருக்காங்களா, அப்போ இவங்க யாருன்னு இந்த பையனுக்கு ஒன்றுமே புரியல. அது போக ஒரு பார்சலர் வந்திருக்கு, அதை எடுத்து பார்த்தா ஒரு சென்ட் அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ திரும்பவும் அதெல்லாம் அந்த வீட்டில் வச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த ஆண்டி இருக்காங்களா பார்ப்போம்னு அந்த வீட்டோட கீ ஹோல்டரையே பார்த்துட்ருக்கான். பார்த்தா அந்த ஆண்டி வேலை முடிஞ்சு அப்போ தான் வந்துட்டுருக்காங்க போல். டேய் யார் அண்ணி, ஏகே வீடு எட்டி பக்கம் கேட்குறப்ப, சாரி ஆண்டி நான் இங்கே தான் பக்கத்து வீட்டில் இருக்கேன். ஆக்சுவலாக எங்கள் ஸ்கூலில் ஒரு ட்ரிப் கூட்டி போகிறாங்க யூரோப்புக்கு, பட் எங்கிட்ட அந்த ட்ரிப்போ காசு இல்லை. ஸோ அதனால் பார்ட் டைமாக ஏதாவது வேலை பார்க்கலான்னு இருக்கேன், உங்கள் வீட்டில் வேலை இருக்கா, அது கேட்க தான் வந்தேன்னு சொல்கிறப்ப இந்த ஆண்டி அமைதியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பையனை கூட்டிப்போய் ஓ வேலை வேணுமா, என்ன வேலை பார்ப்பேன், உனக்கு என்ன தெரியும்னு கேட்குறப்ப நானா வீட்டை க்ளீன் பண்ணுவேன், கார்டனை க்ளீன் பண்ணுவேன், ஏதோ ஒரு வேலை கொடுக்குன்னு சொல்கிறப்ப சரி நாளைக்கு கரெக்டாக ஸ்கூல் முடிஞ்சு 3 மணிக்கு வா, நான் என் கார்டனில் ஃப்ரீயாக தான் இருப்பேன், வந்து என் கார்டனை க்ளீன் பண்ண சொல்கிறப்ப இந்த பையன் சரின்னு இருக்கான். அப்போ அந்த இடத்துல அந்த பிரசிடண்டோடைய ஃபோட்டோ இருக்கும். நீங்கள் கென்னடி பார்த்துருக்கீங்களா, இவங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறப்ப ஆமாம் நாங்கள் அடிக்கடி மீட் பண்ணுவோம், அவரை ஃப்ரெண்டு மாதிரன்னு சொல்கிறப்ப ஃப்ரெண்டு மாதிரியா, நீங்கள் பெரிய ஆள் தாங்க, எங்கள் அம்மாவில் ஒரே ஒரு வாட்டி தான் அவங்கள பார்த்து கை கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறப்பே அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஃபீல் வந்துச்சான். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு ஒரு பிடிக்கவே பிடிக்காது, கள்ள ஓட்டு வாங்கி தான் இவர் ஜெயிச்சா சொல்லிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி அந்த பையன் சொல்கிறப்ப இந்த ஆடி சிரிச்சுட்டு இருக்காங்க. சரி இன்னைக்கு போயிட்டு வா, நாளைக்கு மீட் பண்ணான்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இதுக்கப்புறம் அடுத்த நாள் கல்லாகுது. இவனு வழக்கமான ஸ்கூலுக்கு போகிறான். ஸ்கூல் லெவலில் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல, அவகிட்ட பேசுவோன்னு தனி நின்று பேசிகிட்டு இருக்கான். பட் அந்த நேரம் பார்த்து அந்த ஸ்கூலுக்கு சிஸ்டர் பார்த்துருது. சும்மாவே ஸ்கூல் டைமில் பொண்ணுகிட்ட பேச விட மாட்டாங்க, அதுவே ரிலீஜியஸ் பேஸ் பண்ண ஸ்கூலு. அதனால் சிஸ்டர் வந்து டேய் பொண்ணுங்கள்ட்ட பேசக்கூடன்னு தெரியாதா, இங்கேருந்து போடான்னு அந்த பையன் அனுப்பி வச்சுறாங்க. ஸோ அவனும் சோகத்தில் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ ஒரு ஸ்கூல் முடிஞ்சிருது, இன்றைக்கி போய் இந்த ஆண்டி பார்ப்போன்னு இவன் அந்த ஆண்டியோட வீட்டுக்கு போகிறான். காலிங் மிளமிக்கு ஆண்டி என்ன ஞாபகம் இருக்கா, உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கேன், நேற்று கூட உங்களை பார்த்தேன், தோட்டத்தை கூட க்ளீன் பண்ண சொன்னீங்களே, நான் தான் பையன் சொல்கிறப்ப ஆ ஞாபகம் வந்துருச்சு, உள்ளே வாப்பான்னு அந்த பையனை கூட்டி போகிறாங்க. பின்னாடி கார்டன் அங்கமிச்சு பார்த்தியா இந்த பூலாம் போப்போ கெட்டு போயிட்டே இருக்குது. சரி அப்படியே அப்புறப்படுத்து நான் கொஞ்சம் வெளியே போனோம், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு இந்த ஆண்டி
போகிறாங்க. சிவன் அந்த ஆண்டி வேலை சொல்லிட்டாங்கன்னு அங்கே புள்ளலை மேய்ஞ்சிட்டு இருக்கான், எல்லாத்தையும் அடிச்சு ஒடிச்சு எல்லாத்தையும் வேற அளவுக்கு கிளீன் பண்ணிட்டு இருக்கான். கொண்டாங்களை திரும்பி பார்க்குறான் அந்த பையன் ஷாமாஷாக்கு. பார்த்தா அந்த ஆண்டி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. ஆண்டி நீங்கள் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க, என் கண்ணே பட்டுன்னு சொல்கிறப்ப சரி இன்றைக்கி ஒரு வேலை முடிஞ்சிருச்சு இங்கேருந்து போன்னு அந்த பையன் அல்பம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இவனும் அந்த ஆண்டியை பார்த்த மயக்கத்தில் அவங்க வீட்டுக்கு வரான். பார்த்தா அவன் ட்ரெஸ்ஸில் மண்ணாக இருக்கும்ல, அவங்க அப்பா அம்மாவனை பார்த்து டே என்னோட சட்டையில் மண்ணாக இருக்குது எங்கடா போனால் கேட்குறப்ப, இல்லைப்பா நானும் எவனால தான் உங்க காசில் வாங்கி சாப்பிட்றது, அதனால தான் பார்ட் டைமாக ஒரு வேலை பக்கம்னு தோணுச்சு. நம்ம பக்கத்து வீட்டில் கேத்ரின்னு ஒரு ஆண்டி இருக்காங்களே அவங்க வீட்டில் தான் வேலை பக்கம்னு சொல்கிறப்ப இந்த அப்பா அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த கேத்ரிங்கிற ஆண்டி இந்த ஊர் மக்களை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி தொழில் பண்ணுறவ, அதனால் யாருக்குமே அவங்களை பிடிக்கவே பிடிக்காது. அதனால அந்த அப்பா அவங்கள பார்த்து டேய் அந்த ஆண்டி வீட்டில் வேலை பார்க்குற அவங்க கொஞ்சம் வேற மாதிரி தொழில் பண்ணணும் கேள்விப்பட்டேன், நல்லா இருக்கான்னு கேட்குறப்ப இல்லைப்பா அவங்க நல்லா தான் பார்த்துக்குறாங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். பட் இந்த விஷயம் அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க அம்மாவுக்கு பிடிக்கல. இதுக்கப்புறம் அவன் ரூமுக்கு போகிறான், அந்த ஆண்டோட வீட்டையே பார்த்துட்ருக்கான். அப்போ அந்த ஆண்டோட வீட்டுக்குள்ளேயே காஸ்ட்லி ஒரு கார் வருது, அதுலேருந்து இறங்கி வர்றது அந்த ஊரோட பிரசிடண்ட்டு. அவன் கண்ணு அவனோட நம்ப முடியல. ஸோ உடனே கேமரா எடுத்து எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறான். பார்த்தா அந்த கிளடி காரோட்ட இறங்கி வந்து அந்த ஆண்டி கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து இந்த பையனுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஒருவேளை நான் அப்பா சொன்னார் அந்த மாதிரி இந்த ஆண்டி ஒருவேளை தப்பான்னு சொல்லி தான் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி இடங்களும் அந்த பையனுக்கு வருது. ஸோ அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் திரும்ப அந்த இடத்துக்கு வேலைக்கு போகிறான். அங்கே இருக்க இடத்துல க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறப்ப இவன் இந்த ஆண்டிகிட்டே கேட்க ஆரம்பிக்கிறான், ஆண்டி நேற்று நீங்கள் சொன்னீங்களே நீங்களும் இந்த பிரசிடண்ட் ஃப்ரெண்டுன்னு, அதை கூட நான் பொய் நடிச்சிட்டு இருந்தேன். பட் நான் நேற்று ஜன்னலோடய பார்த்தப்போ தான் தெரிஞ்சு அவர் உங்கள் வீட்டு வரை வர சொந்தக்காரன்னு சொல்லிட்டு அவருக்கு உங்களுக்கு என்ன தொடர்புன்னு கேட்குறப்ப அந்த ஆண்டிக்கு வருது, நீங்கள் பாரு இது பிரைவேட் சம்மந்தப்பட்ட விஷயம், இதை பற்றி கேள்வி கேட்காதுன்னு சொல்கிறப்ப அந்த பையன் அமைதியாக இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஆண்டியை பார்த்து ஆமாம் எங்கள் அப்பா அவங்கள போய் சொன்னாங்க உங்களுக்கு ஏதோ பையன் இருந்தானாமே, இப்போ அந்த பையன் எங்கன்னு கேட்குறப்ப அவங்க லைட்டாக எமோஷனல் ஆகிறாங்க. ஆக்சுவலாக எனக்கு ஒரு பையன் இருந்தான், இப்போ கிட்டத்தட்ட வளர்ந்தான்னா ஓ வயசாக இருந்திருப்பான், பட் அவன் செத்துப்பிட்டேன்னு சொல்கிறப்ப இந்த பையன் கேட்டுட்டு இருக்கான். ஓ அப்போ உங்களுக்கு பையன் இருந்தானா, அவள் பையன் இருந்தானா உங்களுக்கு ஹஸ்பண்ட் இருக்கணும்ல, உங்கள் ஹஸ்பண்ட் எங்கன்னு கேட்குறப்ப எங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு அவர் தனியாக இருக்காரு நான் தனியாக இருக்கேன்னு சொல்லிட்டுருக்கா. இதெல்லாம் அந்த பையன் கேட்டோன்னே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, சரிப்பா இன்றைக்கி வேலை முடிஞ்சிருச்சு இங்கேருந்து போன்னு அந்த பையன் அனுப்பி வச்சுறாங்க. ஸோ அவனு அங்கேருந்து போகிற மாதிரி போய் அந்த வீட்டில் ஒழிஞ்சிட்டு இருக்கான். இந்த ஆண்டின் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே கிளம்பிட்டு இருக்காங்க. இவனும் அவங்களுக்கு தெரியாமல் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போயிட்டுருக்கான். பார்த்தா அந்த ஆண்டி ஒரு முட்டையை மீட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னா இந்த ஆண்டி ஒரு ஏஜென்சியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதாவது அந்த பிரசிடென்ட் இருப்பாங்களே அவங்க கொடுக்குற பணக்காரங்களுக்கெலாம் பொண்ணுங்க சப்ளை பண்ணணும், ஏதாவது நைட்டு ஸ்லீப் பண்ணுறதுக்கு பொண்ணு வேணும் இல்லை கூடுக்கிறது பொண்ணு வேணால் இங்கே வருவாங்க. அதனால் நேற்று நைட்டு கூட பிரசிடண்ட் இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துருப்பாங்க. இதெல்லாம் அந்த குட்டி பையன் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கான். பட் அவ வயசுக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. இந்த ஆண்டி இந்த மொட்டையை பார்த்து பேசிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இந்த மொட்டை யாருன்னா அவன் தான் அந்த ஏஜென்சிக்கு எட்டு மாதிரி. சரி எல்லாம் பேசி முடிச்சுட்டு அந்த ஆண்டி அங்கேருந்து போயிடறாங்க. சிவனும் அவன் வீட்டுக்கு போகிறான். அவங்ககிட்ட ஒரு பிளேபாய் மேக்சின் இருக்கும்ல, இதுக்கு முன்னாடி கூட அந்த ஆண்டி அந்த மேக்சின் இருக்கிறதோட நினச்சி பார்த்துருப்பான். இப்போ அந்த ஆண்டியோட ஃபோட்டோவை கட் பண்ணி அதில் ஒட்டி வச்சுட்ருக்கான். அந்த அளவுக்கு எனக்கு அந்த ஆண்டியை பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஸ்கூலுக்கு போகிறான். அப்போ ஸ்கூலில் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருப்பாள் அந்த பொண்ணை பார்க்குறான். தலைமை வீட்டில் ஆண்டியை பார்க்குறான். இங்கே வந்து ஸ்கூலில் அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கான். இன்றைக்கி அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து ஹே இன்றைக்கி எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவும் யாரும் இல்லை, நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு வீட்டில் உட்காந்து ஜாலியாக இருக்க போகிறோம், நீ கூட வரேன்னு கேட்குறப்ப எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது சரின்னு சாயங்காலம் அந்த பொண்ணு வீட்டுக்கு போகிறான். அப்போ சாயங்காலம் ரெண்டு பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி எனக்கு அந்த சண்டையில் பல் உடஞ்சிருக்கும்ல, அதை கூட பச போட்டு ஒட்டி வச்சிருப்பான். இப்போ கிஸ் பண்ணுறப்ப அந்த பல் தண்ணியாக வந்துடுது. இதை பார்க்குற அந்த பொண்ணும் டே என்னடா பல் உடஞ்சிருக்கு, சரி நீ பல்ல ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிட்டு வா நம்ம திரும்ப கிஸ் அடிப்போன்னு சொல்கிறப்ப இவனும் வீட்டுக்கு போகிறான். அவங்க அப்பா அம்மா பார்த்து அப்பா என் பல் உடஞ்சிருக்கு அது சரி பண்ணு சொல்கிறப்ப அந்த அப்பா அம்மா கோவருது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவன் இந்த ஆண்டிட்டுக்கு போகிறான்ல அங்கே தான் ஆகி இவன் பல் உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறாங்க. அதனால் அந்த பையனை பார்த்து இங்கே பாரு இதுக்கடுத்து நீ உன அந்த ஆண்டிட்டில் போவேண்ணா பேசாமல் வீட்டிலேருன்னு சொல்கிறப்ப இவனும் உங்கள் அப்பா அம்மா சண்டை போடுறாங்க. அதில் கோச்சிட்டு இவன் நைட்டு விட்டுட்டு வெளியே வந்துடுறான். அப்போ அந்த ஆண்டியோட வீட்டு பக்கம் போயிட்டுருக்கான். அந்த ஆண்டியோட வீட்டில் நிறைய பேர் பார்ட்டிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. சிவனும் வீட்டுக்குள்ளேருந்து அதை எட்டி பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஒரு ஆள் ஒன்று பிடிச்சி டேய் நீ யார்ரா எதுக்கு இந்த வீட்டு எட்டி கேட்குறப்ப இல்லை எனக்கு அந்த ஆண்டியை தெரியும் சும்மா அதை எட்டி பார்த்து சொல்கிறப்ப அவர் பிடிச்சி உள்ள கூட்டிப்பிறாரு. அந்த ஆள் யாருன்னா அந்த ஆண்டியோட ஹஸ்பண்டு. இப்போ அந்த பையனை பிடிச்சிட்டு போய் கேத்ரின் இவன் யாருன்னு தெரியுமா உன் வீட்டை எட்டி பார்த்துட்டு தான் சொல்கிறப்ப இவனுக்கு தெரியும் இவன் என் வீட்டில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கான் ஆனால் விட்டுன்னு சொல்கிறப்ப அந்த ஹஸ்பண்ட் விட்டுறாரு. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கும். இவங்க பையன் செத்ததுக்கு அவங்க ஹஸ்பண்ட் தான் காரணம் நினச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் பிரிஞ்சு வந்து இந்த மாதிரி ஏஜென்சியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஹஸ்பண்ட் அந்த இடத்துக்கு வந்து ப்ளீஸ்மா என்னோட பிரிஞ்சு போகாதே
நீ எங்கூட வந்தது, இந்த தொழிலாக விட்டுரு, நம்மளோட திரும்பி ஒன்றாப்பான்னு சொல்கிறப்ப கேத்தினால் ஏற்றுக்க முடியல. உன்னால தான் எப்பயும் செத்து போனான், நீ ஒரு கேவலமானவன், உன் கூட என்னால் வர முடியாது, நீ இங்கேருந்து போன்னு அவள் காய்ச்சி முடிஞ்சு கத்திட்டுருக்கா. இவனு எவ்வளோ சமாதானப்படுத்த பார்க்குறான், பட் அந்த ஒய்ஃப் கேட்குற மாதிரி தெரில. ஸோ அவனு கோச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே அந்த பையன் பார்த்துட்ருக்கான். ஸோ கேத்தினோட வாழ்க்கையில் அவங்க பையனை எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்கன்னு இப்போ தான் நம்ம ஹீரோக்கு புரியுது. ஸோ அவனும் அவன் வீட்டுக்கு போகிறான். நேற்று அவங்க அப்பாவும் நட முடிச்சிருப்பாள், ஸோ அவங்க அப்பாவும் சரின்னு ஒரு டென்டிஸ்ட் கூட்டி போயிருப்பாங்க. ஸோ அவனு பல்லாக சரி பண்ணிட்டு அந்த இடத்துட்டு வெளியே வரான். அப்போ ரோட்டில் ஒரு ஆள் நடந்து போயிட்டுருக்காரு, அந்த ஆள் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குது. வேறு யாரும் இல்லை, நேற்று நைட்டு பார்த்து கேத்தினோட ஹஸ்பண்ட் தான். இவர் கேத்தினோட ஹஸ்பண்ட் ஆச்சு, இவர் எங்கே போகிறாருன்னு இவர் ஃபாலோ பண்ணிட்டே போகிறான். பார்த்த நேற்று நம்ம ஹீரோயின் ஒரு மொட்டைக்கிட்ட பேசியிருப்பாங்களே, அதே மொட்டைக்கிட்ட தான் இந்த ஹஸ்பண்டு பேச போகிறான். இங்கே ரெண்டு பேரும் எதோ பேசிகிட்டு இருக்காங்க, அளவு காது கொடுத்து ஏதோ ஒட்டி கட்டிகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அந்த ஹஸ்பண்டுக்கு பிரசிடென்ட் மேலே செம்ம கோவம், ஏன்னா அந்த பிரசிடென்டால தான் தன் ஒய்ஃப் தன்னோட பிரிஞ்சு போனான். ஸோ அந்த பிரசிடென்ட்டை எப்படியாவது போட்டு தள்ளும், இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த மொட்டையை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த ஹஸ்பண்ட்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அந்த மொட்டை ஹீன் கொடுக்குற மாதிரி இருந்துக்கிட்டு பிரசிடென்ட்டை கொலை பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் அந்த பையனுக்கு புரியுது, பட் அவன் வயசுக்கு இதை பற்றி எதுவும் தெளிவாக தெரியல. அப்போ அந்த ஹஸ்பண்ட் பேச ஆரம்பிக்கிறான், நான் கேத்தரின் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், கேத்தரின் ஒரு டைரி எழுதிட்டே இருப்பா, அந்த பிரசிடென்ட் பற்றி நிறைய விஷயங்கள் அந்த டைரியில் இருக்கும், ஸோ எப்படி அந்த டைரி எடுத்துடணும், இன்கேஸ் அந்த டைரி வேறு யாரும் மாட்டிக்கிச்சுன்னா நம்ம இந்த மாதிரி தொடர்பு இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போயிடும், இன்கேஸ் பிரசிடண்ட்டை கொண்டா கூட நம்மளும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருங்க. ஃபஸ்ட்டு அந்த டைரி எடுக்கணும்னு இவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோவும் அங்கேருந்து வேகமாக போகிறான். கேத்தனோட வீட்டை பார்க்குறான், கதவுலாம் திறந்தா இருக்குது, பட் வீட்டில் கேத்தன் இருக்கிற மாதிரி தெரில. சிவனும் அந்த வீட்டை சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கான். பார்த்தவங்க பேசின மாதிரியே ஒரு டைரி அங்கே இருக்குது. இவன் என்ன எடுத்து பார்க்குறான், பார்த்த பிரசிடண்ட்டை பற்றி நிறைய எழுதி வச்சிருக்கா, நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ்லாம் வந்துருக்குல்ல அதெல்லாம் வெட்டி வெட்டி அதில் ஒட்டி வச்சிருக்கா, அண்ட் நம்ம ஹீரோயினை ஏதோ ஒரு மாதிரி வரைஞ்சா வச்சிருப்பாரு, அதெல்லாம் அந்த போய் பார்த்துட்டு இருக்கான். பார்த்து திடீர்னு கேத்ரின் உள்ளோற மாதிரி இருக்கு. இவனும் பயந்து வேகமா அந்த வீட்டுக்கு இருக்க கபோர்டில் ஒழிஞ்சுக்கிறான். பார்த்தா கேத்ரின் ஒரு ஆளை கூட்டி இருந்திருப்பாங்க, அவன் அந்த ஊருக்கு ஒரு பெரிய ஆள் தான் போல. ஸோ கேத்ரின் இருந்தாலும் ஒன்றா இருக்காங்க. இதெல்லாம் கபோர்டு வழியா நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஆசையாக பார்க்குற ஒரு பொண்ணு இன்னொரு ஆள் கூட எப்படி இருக்கும், அதை நினச்சி இவனும் ரொம்ப அத்துப்படுறான். பட் எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அந்த ஆள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போயிறாரு. கேத்ரின் நல்லாவே தெரியுது அவன் கபோர்டில் இருக்கான்னு. ஹேய், நீ இந்த கபோர்டில் தான் இருக்கு நல்லாவே தெரியும், அதோட்டு வெளியவான்னு சொல்கிறப்ப, சாரி நான் அந்த ரூமுக்கு வந்தேன், எங்கே இப்படி போகிறேன்னு தெரில, அதான் ஒழிஞ்சேன்னு சொல்கிறப்ப, சரி இதெல்லாம் ஒரு தேவையில்லாத விஷயம், இங்கேருந்து போகணுன்னு அந்த பையன் அனுப்பி பார்க்குறாங்க. அப்போ அந்த பையன் மெதுவாக வந்து, இன்னைக்கால உங்கள் ஹஸ்பண்டை பார்த்தேன், உங்கள் ஹஸ்பண்ட் சீக்கிரட்டாக யாரோ ஒருத்தட்டு பேசிகிட்டு இருந்தார், இன்னும் பிரசிடண்ட்டை கொல்ல போகிறேன் அந்த மாதிரி பேசுகிற மாதிரி இருந்துச்சு. பிரசிடண்ட்டுன்னு அவ்வளோ மோசமானவராக கேட்குறப்ப சில பேருக்கு அப்படி தான், சில பேரோட கண்ணுக்கு பிரசிடண்ட் நல்லவராக செஞ்சிட்ருக்காரு, சில பேரோட கண்ணுக்கு பிரசிடண்ட் ரொம்ப மோசமாக தெரிஞ்சிட்ருக்காரு, அதனால் அவர் கொள்றதுக்கும் நிறைய பேர் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாங்களும் இந்த மாதிரி ஏஜென்சி அமைச்சு அவர் பாதுகாக்கலான் இருக்கோம். சரி இதுக்கு மேலே நீங்கள் இருக்காத, இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப அந்த பையனை போகலான்ருக்கான். அதுக்கப்புறம் அந்த பையனை கூப்பிட்டு, இங்கே பாரு, இதுக்கடுத்து இன்கேஸ் நீ என் ஹஸ்பண்டை பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் ஒரு டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் போ, அதான் உனக்கு நல்லது. இதுக்கு மேலே எக்காரந்து கொண்டு என் ஹஸ்பண்டை ஃபாலோ பண்ணான்னு சொல்கிறப்ப எனக்கு லைட்டாக ஒரு பயம் வருது. ஸோ அவனை அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இதுக்கடுத்து இங்கே ஸ்கூலில் படிக்கிற ஒரு பொண்ணுக்கு பர்த்டே பார்ட்டி இருக்குது. ஸோ அந்த பார்ட்டிக்கு நம்ம ஹீரோ இன்வைட் பண்ணுறப்ப அவனும் அந்த இடத்துக்கு போகிறான். அப்போ இவன் ஸ்கூலில் லவ் பண்ணிட்டு போல பொண்ணு, அந்த பொண்ணு அங்கே தான் இருக்குது, அன்னைக்கு கிஸ் பண்ணணும் நினச்சப்போ அவனால் கிஸ் பண்ணியிருக்க முடியாது. இப்போ அந்த பொண்ணை பார்த்து, பார்த்தியா நான் பல்ல சர்ஜரி பண்ணி மாற்றிட்டேன், இப்போ எனக்கு ஒரு கிஸ் கிடைக்குமானு கேட்குறப்ப இந்த பொண்ணு தனியாக கூட்டி போய் கிஸ் அடிச்சுட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோ அதோட விடாமல் அந்த பொண்ணோட தப்பான ட்ரை பண்ணுறான். அந்த பொண்ணை பேட் டச்லாம் பண்ணுறப்ப அவள் செம்மக்கோ வந்துடுது, நான் கூட ஒரு மாதிரி நினச்சிட்டு இருந்தேன், பட் என்னை வேற மாதிரி நினச்சிட்டு இருக்கியா, என்னை உடனே அவள் பாதிலே கோச்சிட்டு போயிடுறா, இதை பார்க்கணுன்னு செம்ம கடுப்பாது, இதுக்கு மேலே எதுக்கு இந்த பார்ட்டில் இருக்கணும்னு அவன் பாட்டு வெளியே வந்துட்டுருக்கான். பார்த்தா செம்மையாக மழை பெய்யுது, எப்போலாம் டிப்ரெஷனாக இருப்பானோ அப்போலாம் அந்த ஆண்டிட்டு தானே போவான். இன்னைக்கு இப்போ அந்த ஆண்டியை பார்ப்போன்னு நைட் அந்த ஆண்டியோட வீட்டுக்கு போகிறான். பார்த்து அந்த வீட்டில் அந்த ஆண்டியை காணும். கேத்தரின் எங்கே இருக்கீங்க, எங்கே இருக்குன்னு கேட்டு பார்க்குறான், பட் எங்கேயுமே அவங்க வீட்டில் காணும். பார்த்தா பின்னாடி கார்டனில் இவங்க க்ளீன் பண்ணியிருப்பாங்களே, அதிலெல்லாம் பூக்களுக்காக விதை போட்டுட்ருக்காங்க. ஆண்டி மழை பெஞ்சிட்ருக்கு, உள்ளே வாங்கன்னு சொல்கிறப்ப, மழை பெஞ்சா என்ன, மழை எவ்வளோ அழகானது தெரியுமா, நீ வான்னு சொல்கிறப்ப இவனை போய் நினச்சிட்ருக்கான். இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே வராங்க. இவன் வீட்டு ஃபுல்லாக சுற்றி முற்றி பார்த்துருப்பான், நிறைய டிராயிங்ஸ்லாம் இருக்கும். ஆக்சுவலாக இந்த கேத்தரின் நல்லா டிராயிங்லாம் வரைவாங்க. ஓ நீங்கள் நல்லா டிராயிங்லாம் வரீங்களா, எனக்காக ஒரு டிராயிங் வர முடியுமான்னு கேட்குறப்ப இவங்களும் வரைஞ்சிட்ருப்பாங்க. இவனு சும்மா தான் வரைஞ்சி பார்ப்போன்னு இவனும் வரைஞ்சிட்டுலாம் இருக்கான். இதுக்கப்புறம் இந்த ஆண்டி பே, ஓ நீ நல்லா தானே வரைஞ்சிருக்க, மோசமால ஒன்றும் வரலன்னு அந்த பையன் பக்கத்தில் போகிறாங்க. அந்த பொண்ணோட தான் கிஸ் கிடச்சிருக்காதுல்ல, ஸோ இந்த ஆண்டியாவது கிஸ் பண்ணோன்னு இவன் இந்த ஆண்டி கிஸ் பண்ண போகிறான். பட் அந்த ஆண்டி உன்னை பார்த்து, நோ
இது மட்டும் எங்கிட்ட வரவே கூடாது, இங்கேருந்து போன்னு அந்த பையனை தள்ளி விடுறாங்க. கொஞ்ச நாட்டில் இவங்களும் ஒரு குழந்த மாதிரி மாறிடுறாங்க. ரெண்டு பேரும் பெயிண்ட் எடுத்து ஹோலி பண்டிகை கொண்டாட மாதிரி விளாண்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வெளியே இருந்து அந்த ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இருக்கான். ஸோ உண்மையாக அந்த ஹஸ்பண்டுக்கு அவங்க ஒய்ஃப் ரொம்ப பிடிக்கும். இப்போ அந்த பையன் வளர்கிற மாதிரி நம்ம கூட விளாண்டுருக்கணுமே. பட் தன் ஒய்ஃப் தான் கூட கிடைக்கலன்னு அவர் ஏங்கிட்டு இருக்காரு. இந்த பையனுக்கு கேத்ரின் கூட ஜாலியாக விளாண்டுட்டு நைட் வீட்லேயே படுத்துங்கிறான். அடுத்த நாள் காலையில் அவங்க அம்மா வந்து பார்க்குறாங்க. பார்த்தா பெட்டில் நாஸ்தியாக இருக்குது, நேற்று நைட்டு பெயிண்ட் ஊற்றி விளாண்டுருப்பால அதனால் பெட்டு ஃபுல்லாக பெயிண்ட்டாக இருக்குது. இதை பார்த்து அவங்க அம்மா கடுப்பாயிடுறாங்க. இதுக்கு முன்னாடி கேத்ரின் வீடு போகிறவங்க பிடிக்கவே பிடிக்காது, இதனால் நீ செம்ம கடுப்பாயி இங்கே பாரு, இதுக்கு மேலே நீ எக்காரந்து கூட கேத்ரின் வீடுக்கு போகவே கூடாது, அப்படி இன் கேஸ் இந்த மாதிரி போனால் தெரிஞ்சால் உனக்கு ஸ்கூல் கூட வெளியே அனுப்ப மாட்டோம் புரியுதான்னு சொல்லி அந்த பையனை மறட்டுறாங்க. அது போக அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு எங்கே நீங்கள் அந்த கேத்ரின் வீடுக்கு போங்க, இன்கேஸ் அவன் இதுக்கு முன்னாடி வந்தால் கூட அவனை விட விடக்கூடாது, நீங்கள் போய் சொல்லிட்டுவாங்கன்னு சொல்கிறப்ப இந்த ஹஸ்பண்ட் அங்கே போகிறாரு. கேத்ரின் வீட்டுக்கு போய் மேடம் இந்த மாதிரி என் பையன் வந்து உங்கள் வீட்டில் பார்ட் டைம் ஒர்க் பண்ணிருக்கால, இதுக்கடுத்து இனிமேல் வந்தானா அவனை உள்ளே அனுப்பாதீங்க, என் ஒய்ஃபுக்கு என் பையன் இங்கே வரது பிடிக்கல, ஸோ அதனால் இதுக்கடுத்து அலோவ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறப்ப அந்த கேத்ரின் சேன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இவங்க அடிக்கடி ஒரு மொட்டையை மீட் பண்ணுவாங்களே, அந்த மொட்டை வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு, நாளைக்கு பிரசண்ட் வந்து ஊர் மக்களை பார்க்குறாருல, அப்போ யாரோ ஒருத்தவங்க பிரசண்டை குழப்பில் தான் இருக்காங்க, இந்த மாதிரி இந்த ஆள் சொல்கிறப்ப கேத்ரின் சிரிச்சு தான் இருக்கா, என்னது பிரசண்டை குழப்பண போகிறாங்களா, பிரசிடென்ட் என்ன அவ்வளோ சாதாரணமான மனுஷனா, அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவரெல்லாம் ஈஸியாக காப்பாற்றுவாங்கன்னு சொல்கிறப்ப பிரசிடென்ட் சாதாரணமான மனுஷன் சொல்லலை, அவரும் ஒரு நார்மலான மனுஷன் சொல்கிறேன், சுட்டா அவர் உடம்புல கண் இறங்குதான் செய்யும், புரிதான்னு கேட்குறப்ப கேத்ரின் ஷாக் ஆயிடுறா. அப்போ உண்மையாகவே பிரசிடென்ட்டை கொலை பண்ண போகிறாங்களான்னு இவ வேகமாக பிரசிடென்ட்டு கால் பண்ணி பார்க்குறா. பட் கால் ரீச் ஆகாது. உடனே பிரசிடென்ட்டை பார்க்கலான்னு பிரசிடென்ட்டோட வீட்டுக்கு போகிறா. அப்போ கேட்டில் இருக்க செக்யூரிட்டி அவங்களை உள்ள முடிக்கிறாங்க. மேடம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கா, உங்கள் பேர் சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப இவ்வளோ பேர் கேத்ரின் சொல்கிறா, பட் அப்பாயின்மெண்ட்டில் எந்த ஒரு பேரும் கிடையாது. சாரி மேடம் உங்களை உள்ளே அலோவ் பண்ண முடியாது, நீங்கள் இங்கேருந்து போங்கன்னு சொல்கிறப்ப சார் ஒரு முக்கியமான விஷயம் நான் அவர்கிட்ட பேசி ஆகணும், அவர் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்கிறப்ப உயிருக்கு ஆபத்தா, மேடம் நாங்களாம் சோல்ஜர் நாங்களாம் ஒன்றும் வேடிக்கை பார்க்க மாட்டோம், நீங்கள் இங்கேருந்து போங்கன்னு கேத்ரின் அனுப்பி வச்சுறாங்க. ஸோ கேத்ரின் சோகத்தோட அங்கேருந்து போயிட்டுருக்கா. இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஜான் ஆஃப் கென்னடி ஊர் மக்களை பார்க்க போயிட்டுருக்காரு. அப்போ யாரோ ஒருத்தரால் சுடப்பட்டு ஜான் ஆஃப் கென்னடி செத்து போயிட்டாரு. ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட் உண்மையாக நடந்தது. அமெரிக்க பிரசிடென்டான ஜான் ஆஃப் கென்னடி அந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சவர். கிட்டத்தட்ட நம்ம ஊரில் எம்ஜிஆர் சாருக்கு எவ்வளோ பெரிய கிரேஸ் இருந்துச்சு, அந்த மாதிரி மக்கள் மத்தியில் அவருக்கு அவ்வளோ பெரிய கிரேஸ் இருந்துச்சு. அடிக்கடி நாட்டு மக்களை பார்க்கணுன்னு நிறைய வாட்டி மீட்டிங்லாம் போடுவார். அந்த மாதிரி ஒரு நாள் பொதுவெளியில் வரப்போ தான் யாரோ ஒரு நபரால் அவர் சுட்டுக்கொல்லப்பட்டார். பட் இப்போ வரைக்கும் அவர் சுட்டுக்கொண்டவர் யாருன்னு இதுவரையும் கண்டுபிடிக்கவே இல்லை. இப்போ வரைக்கும் அந்த கேஸ் ஒரு மிஸ்ட்ரியஸான கேஸ் தான் இருக்குது. இதை பற்றி ரிஷி புடியானா கூட ரெண்டு வீடியோ போட்டிருப்பாரு. ஸோ டைம் இருந்தால் அந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க. பட் இந்த படத்தில் அந்த கேரக்டரை இவங்க ஹஸ்பண்டாக மாற்றிட்டாங்க. அதாவது கேத்ரினுக்கும் பிரசிடென்ட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அந்த கோவத்தில் அந்த ஹஸ்பண்ட் பிரசிடென்ட்டை கொண்டுட்டார். அந்த மாதிரி அந்த மூவியில் காட்சிப்படுத்திருப்பாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவர் வீட்டில் இருக்கான். ஆக்சுவலாக அன்றைக்கி நைட்டு கேத்ரினோட வீட்டுக்கு போயிருப்பால, அப்போ கேத்ரின் கிட்ட பிரசிடென்ட்டோட டைரி கிடச்சிருக்கும்ல, அந்த டைரியை இவன் வீட்டுக்கிட்ட வந்திருப்பான். அந்த டைரியை போட்டி போட்டி பார்த்துட்ருப்பான். பட் இவனுக்கு அதை பற்றி இதே தெரியாது. அதனால் சும்மா வீட்டில் வச்சுட்டு அவன் பாட்டி காலை ஸ்கூலுக்கு போவான். அங்கே போனே ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருப்பாள், அந்த பொண்ணு ஒரு பிளாக் அமெரிக்கன் ஒன்றாந்துருக்கு, அதை ஸ்டார்டிங்கில் சண்டை போட்டிருப்பாள், அந்த பையனை கிஸ் பண்ணுறப்ப இவனுக்கு செம்ம கடுப்பாயிருது, அவ்வளோதானா இவ்வளோ அவன் லவ் பண்ணுறான்னு அவன் சோகத்திலே இருக்கான். அப்போ தான் கரெக்டாக பிரசண்டை கொண்டிருப்பாங்க, இந்த விஷயம் நியூஸ்லாம் போயிருக்கோம். அதனால் ஸ்கூலுக்குள்ளே லீவ் விட்டு பசங்களை வீட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்திருப்பான். இந்த விஷயம் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு அவங்க அம்மாவை தேம்பி தேம்பி எழுதிருப்பாங்க. ஏன்னா அவங்க அம்மாவுக்கும் பிரசிடென்ட் ரொம்ப பிடிக்கும். நம்ம அம்மாவும் இவ்வளோ அழுகிறாங்களே. அப்போ பிரசிடென்ட் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்த கேத்ரின் நாட்டி எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்கள போய் பார்ப்போன்னு இவங்க வீட்டுக்கு போகிறான். பார்த்தா கேத்ரின் தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. இவனும் பக்கத்தில் போய் ஆறு சொல்கிற மாதிரி அழுதுட்டு இருக்கான். ஸோ கேத்ரின் எதுவுமே கண்டுக்காமல் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. இவன் போக போக ரொம்ப தப்பாக நடக்க ஆரம்பிக்கிறான். கேத்ரின் மேலே கை வச்சு கேத்ரின் கிஸ் போலாம் பார்த்துட்டு இருக்கான். இதனால் கேத்ரின் கடுப்பாகி இந்த நினைப்போட இந்த வீட்டுக்கு வரியா, இதுக்கு மேலே இங்கே இருக்காத, வெளியே போன்னு அந்த பையன் அனுப்பி வச்சுறாங்க. ஸோ அவனும் சோகத்தில் வீட்டுக்கு வரான். அவங்க அம்மா வேறு பிரசிடென்ட் இறந்து போன சோகத்தில் அழுதுட்டு இருக்காங்க. ஸோ இவன் அங்கே போய் அவங்க அம்மா காரை சொல்லிட்டு இருக்கான். இப்படியே சில நாளுக்கு போயிட்டுருக்கு. கேத்ரினுக்கு இந்த ஊருக்கே பிடிக்கல. அவள் இப்போ ஒரு மொட்டையை பார்த்து பேசிகிட்டு இருப்பாள், அந்த மொட்டையை பார்த்து நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன், நான் வேற எங்கேயாவது ஊருக்கு போக போகிறேன். ஆனால் நீங்கள் நினச்ச மாதிரி பிரசிடென்ட்டை கொண்டீங்கன்னு கேட்குறப்ப இவன் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கான். சரி உங்களோட ஒரு டைரி இருந்துச்சுல, அந்த டைரி எங்கன்னு கேட்குறப்ப இவன் தர முடியாது சொல்லிட்டு போயிட்டுருக்கா. வீட்டுக்கு வந்து பார்த்தா இவகிட்ட அந்த டைரி இருக்காது. ஏன்னா அந்த டைரியை தான் அவன் ஆட்டை போட்டு போயிருப்பாள், அதனால் இவ்வளோ யோசிச்சு பார்க்குறா. ஸோ கண்டிப்பாக அவன் தான் எட்டு போயிருக்கணும். ஸோ அவன்கிட்ட போய் பேசுவோன்னு இவனும் அவளை தேடி போயிட்டுருக்கா. பார்த்தா அவன் ஒரு சர்ச்சில் உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருப்பான். இவன் பக்கத்தில் போய் உட்காரப்ப அந்த பையனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சாரி கேத்ரின் அன்னைக்கு உன்ட்டு அப்படி நடந்துடக்கூடாது, என்னை பணிச்சுக்கன்னு சொல்கிறப்ப சரி அதெல்லாம் இருக்கட்டும்,
நான் இப்போ புது மனுஷியாக இருக்கேன், நான் இதுக்கடுத்து வேற எங்கேயாவது போகலான்ருக்கேன், வேற எங்கேயாவது போகலான்ருக்கீங்களா, எங்கே போகிறேன்னு கேட்குறப்ப மேபி இந்தியாவுக்கு கூட இருக்கலாம், நான் பேசுகிற மொழி மக்களுக்கு புரியக்கூடாது, ஸோ அப்படிப்பட்ட ஊருக்கு போய் நான் ஹாப்பியாக இருக்கலாம் பார்த்துட்ருக்கேன், ஆனால் என் வீட்டில் என் டைரியை காணும், நீ இதை எடுத்து கேட்குறப்ப இவனை ஆமான்னு சொல்கிறான். சரி, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போ, ஸ்கூல் போயிட்டு 3:30 வருவேன், அப்போ என் வீட்டுக்கு வந்து கூடுன்னு சொல்கிறப்ப இந்த பையன் அங்கேருந்து போகிறான், பட் இவன் மனசு ஒரு கஷ்டம் இருக்குது, இதுக்கடுத்து கேத்தரின் நாட்டோடு போயிட்டாங்கன்னா கேத்தரின் எப்படி பார்க்கறது, இந்த மாதிரி சோகத்துலேயே அவன் ஸ்கூலுக்கு போகிறான், இப்போ ஸ்கூல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து பார்க்குறான், பார்த்து அவன் வீட்டுக்குள்ளேயே அந்த மொட்டை நின்றுட்டுருக்காரு, இவங்ககிட்ட அந்த டைரி இருந்திருக்கும்ல, அந்த டைரியை அவங்க அப்பா அந்த மொட்டையிட்ட கொடுக்குறாரு, இதை பார்த்து வேகமாக போகிறான், அதுக்குள்ளே அந்த மொட்டை அங்கேருந்து போயிடாரு, இப்போ தான் புரியுது அந்த பிரசண்ட் கொலை பண்ணியிருப்பாங்களே அந்த கேங்கில் ஒருத்தர் இவங்க அப்பாவும் கூட, இவங்க அப்பாவுக்கு ஸ்டார்டிங்லேருந்து பிரசண்ட் பிடிச்சிருக்காது, இவங்க அப்பாவை பார்த்து அப்பா ஏன் அப்படி பண்ணீங்க, அந்த டைரி எதுக்கு அவர்கிட்ட கொடுத்தீங்க, நீங்கள் அவ்வளோ நாள் கேத்தனை போய் சொல்லிட்டு இருந்தீங்களே அது எல்லாமே பொய் தானா, ஏன் பண்ண ஏமாத்துன்னு கேட்குறப்ப இங்கே பாரு உனக்கு வயசு பத்தாது, நீ வெறியும் நடந்ததுக்கப்புறம் உனக்கே அது புரியும், நீ நினைக்கிற மாதிரி பிரசிடண்ட்டும் நல்லவர்கள்னு சொல்கிறப்ப இந்த பையன் கோவம் தான் படுறான், வீட்டு விட்டு வெளியே போலாம் பார்க்குறப்ப இவர் வீட்டிலே தான் அந்த மொட்டை உட்காந்துட்டு இருக்கான், இவங்ககிட்ட இருந்து வாங்கின அந்த கேத்தனோட டைரி இருக்கும்ல அது இவன் கண்ணு முன்னாடியே தீயில போட்டு எரிச்சிடாரு, என்னப்பா இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்க, உனக்காக கேத்தன் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்களே அவங்கள பார்க்க போலன்னு கேட்குறப்ப அந்த பையனுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, இவன் வேக வேகமாக அந்த இடத்துக்கு போய் பார்க்குறான், பார்த்தா கேத்தரின் இறந்து போயிருப்பா, ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா இவங்க வந்து பிரசிடண்ட்டை கொண்டிருப்பாங்க, இவங்க தான் பிரசிடண்ட்டை கொண்டாங்கன்னு விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆளியார்னா கேத்தரின் மட்டும்தான், அது போக இருக்கிறது அந்த டைரி, அதனால தான் டைரி வர வரைக்கும் கேத்தனை உயிரோட வச்சு, இப்போ டைரி கிடச்சதுக்கப்புறம் கேத்தனையும் கொலை பண்ணிட்டாங்க, அந்த டைரி அடிச்சிட்டாங்க, இதை நினச்சி அந்த பையன் தேம்பி தேம்பி அழுதுட்டுருக்கான், இந்த விஷயம் உங்கள் ஹஸ்பண்டு தெரிய வந்துடுது, அதை நினச்சி உங்கள் ஹஸ்பண்டும் சமக்கோ போகிறாரு, ஏன்னா அவர் கேத்தரின் மலக்கிற பாசத்தினால தான் பிரசிடண்ட்டை கொலை பண்ண டீம்லேயும் ஜாயின் பண்ணியிருப்பார், இப்போ அவங்களே சேர்ந்து நம்ம ஒய்ஃபை கொலை பண்ணிட்டாங்களே, அதை நினச்சி அவர் அழுகிறப்ப அந்த மொட்டையும் சமாதானப்படுத்திட்டு இருக்கான், ஸோ அந்த ஹஸ்பண்டும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு, இப்போ கேத்தன் இறந்த சோகம் இந்த பையன் மனசில் அதிகமாக இருக்குது, அவன் பாட்டு ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக ஒரு மாதிரி அமைதியாகவே உட்காந்துருக்கான், இதுக்கப்புறம் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறான், இவன் எப்போ ஒரு பையன் அம்புழுப்பால அதே மாதிரி இப்போ வந்து அம்புழுக்கிறான், பட் நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கான், டேய் என்னென்ன பார்த்து பயந்துட்டியா, வாடா ஸ்டார்டிங்கோட சண்டை போட்டில இப்போ சண்டை போகிறான்னு அவனை போட்டு அடியே நடிக்கிறான், பட் அப்போது இது பண்ணாமல் அவன் பாட்டு அமைதியாக இருக்கான், இதுக்கடுத்து வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா அவனுக்கு மருந்து வச்சுட்ருக்காங்க, அப்போ அவன் வீட்டுக்கு ஒரு பாஸ்ட் வருது, ஆக்சுவலாக கேத்தன் இந்த ஊர் விட்டு போகலான்ட்டு இருக்கிறப்ப இந்த பையனுக்கு ஒரு கிஃப்ட் சென்ட் பண்ணியிருப்பாங்க, ஸோ அந்த கிஃப்ட்டு தான் இப்போ பாஸ்டில் வருது, அது என்னென்னு எடுத்து பார்த்தா இவனை தான் கேத்தரின் ஒரு டிராயிங் வரைஞ்சிருப்பாங்க, அன்றைக்கூட ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பெயிண்ட் அடிச்சு வந்துருப்பாங்களே, அப்போ கேத்தன் வரைஞ்சது இந்த பையனை தான், ஆக்சுவலாக கேத்தரின் இந்த பையனை தான் பையன் நினைக்கிறாங்க, அவங்க கூட நீ சொல்லியிருப்பாங்க இன்கேஸ் என் பையன் வளர்ந்துருந்தானா இன்னத்துக்கு ஓவாயிட்டு தான் இருப்பான், உன் வயசு இருந்திருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் உனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, அதனால தான் கிஸ் பண்ண வந்தப்போ கூட இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, இங்கேருந்து போன்னு அவர் அடிச்சடிப்பிருக்காங்க, ஸோ இதை பார்த்து அந்த பையன் ரொம்ப வருத்தப்படுறான், இது வரைக்கும் அவங்க நம்மளை ஒரு பையனாக தான் நினச்சிருக்காங்க, பட் நம்ம தப்பான கண்ணோட்டத்தில் அவங்கள பார்த்துருக்கோமே, நம்ம எவ்வளோ பேர் தப்பு பண்ணிக்கணும்னு நினச்சி அந்த பையன் அழுகிறான், இதோட என் அமெரிக்கன் நஃபருங்கிற இந்த படம் முடியுது, ஸோ கண்டிப்பாக உங்கள் யாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சிக்க மிஸ்டாக தப்பு பண்ணிச்சுக்கோங்க, உங்களை அடுத்த நாள் ஒரு ஆசமான விடலிமை பிடிச்சிங்க, பை கைஸ்.